ஓம் சாய்ராம். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ரொம்ப 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 அழகான சூப்பரான ஒரு மிராக்கிள் தான். மிராக்கிள் அப்படின்னா ரொம்ப நிதர்சனமான ஒரு அற்புதத்தை வந்து இது வரைக்கும் நீங்க இந்த அளவுக்கு ஒரு நிதர்சனமான அற்புதத்தை கேட்டிருப்பீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. நானுமே இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதில்ல. பட் என்னுடைய லைஃப்ல நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஆனாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி நான் 1994 நடந்த ஒரு சம்பவம், அதுவும் ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், ஒரு உண்மையான சம்பவத்தை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரோஷினி ஃப்ரம் சென்னை அவங்க வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. நிஜமாலுமே அந்த இமெயில் படிக்கும் போது எனக்கு வந்து அப்படியே கூஸ் பம்பா இருந்தது. அந்த இமெயில நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பாருங்க, அதையே பாருங்க நீங்க. ஏன்னா மேபி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மிராக்கிளை தான் நான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ரொம்ப நாள் ஆச்சு மிராக்கிள் பார்த்து பார்த்துன்னு நீங்களாம் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ஜாய் பண்ணுங்க வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ரோஷினி சென்னையில இருந்து, ரோஷினி அவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். எனக்கு வந்து ரீசெண்டா இமெயில் பண்ணிருந்தாங்க. நம்மளுடைய சேனலை பாத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய வீடியோஸ் பாத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஒரு இமெயில் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரோஷினி உடைய அம்மா அப்பா வந்து 1994 அதாவது 1994-1995 அந்த சமயத்துல வந்து ஷீரடிக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ரோஷினியோடைய அம்மா அப்பா அப்ப ஒரு சின்ன வயசா இருந்திருப்பாங்க போல. அவங்க அவங்களுடைய அம்மா அப்பா அதாவது ரோஷினியோடைய தாத்தா பாட்டியும் அவங்களுடைய இவங்களுடைய அம்மாவும் போயிருக்காங்க, அம்மா அப்பாவும் போயிருக்காங்க. ஷீரடிக்கு போயிருக்காங்க. எப்படி போயிருக்காங்க அப்படின்னா கோபர்கான் வழியா போயிருக்காங்க. சோ சென்னையில இருந்து இவங்க வந்து ஷீரடிக்கு கோபர்கான் போய் ரீச் ஆயிட்டாங்க. ட்ரெயின்ல வியா ட்ரெயின்ல போய் கோபர்கானுக்கு ரீச் ஆயிட்டாங்க. கோபர்கானுக்கு போனவங்க மணி வந்து ஒரு 11-12 மணி போலதான் அவங்க நைட்டு. ஓகேங்களா? நைட்டு 12 மணி போல அவங்க கோபர்கான்ல இருக்காங்க. கோபர்கான்ல இருந்து தான் ஷீரடிக்கு போக முடியும். சோ அப்ப அவங்களுக்கு வந்து ஷீரடியில இருந்து கோபர்கானுக்கு எப்படி போறது அப்படின்னு தெரியல. அப்பெல்லாம் வந்து வண்டி வசதியும் இல்ல. சோ இப்பெல்லாம் வந்து எப்படின்னா, இப்பவும் கோபர்கான் ரூட்ல போலாம். கோபர்கான்ல இருந்து ஷீரடிக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான். ஒரு கால் டாக்ஸி நம்ம புடிச்சோம் அப்படின்னா 20 நிமிஷம் இல்ல மேக்சிமம் ஒரு 1/2 hour நம்ம வந்து ஷீரடிக்கு போய் ரீச் ஆயிரலாம். பட் அப்ப அவங்களுக்கு வந்து வண்டி வசதி இல்ல. அவங்க வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா ஷீரடி போறாங்களா என்ன ஏது எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் டைமா ஷீரடிக்கு போறாங்க. சோ அப்பெல்லாம் வந்து ஷீரடிக்கு அவ்வளவு வசதி எல்லாம் இல்ல இல்லையா? அப்பெல்லாம் பாபாவே ஃபேமஸ் கிடையாது. சோ அப்பவே இவங்க கும்பிட்டு இருக்காங்க பாருங்க, பாபாவை கும்பிட்டு இருக்காங்க. அதுவும் இங்கிருந்து சென்னையில இருந்து அவங்க கும்பிட்டு போயிருக்காங்க. சோ அப்ப அவ்வளவு ஃபெசிலிட்டி இல்ல. கோயிலும் வந்து அவ்வளவு டெவலப் ஆகல. அப்பெல்லாம் வந்து உண்மையாலுமே ஷீரடி வந்து ஒரு சாதாரண கோயில் மாதிரி, மத்த கோயில் மாதிரி தான் இருந்தது. காடுதான், ஃபுல்லா காடுதான், அந்த மாதிரிதான் அந்த சமயத்துல இருந்துச்சு. சோ இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அந்த சமயத்துல இவங்க ஷீரடி போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க, வழி தெரியல. கோபர்கானுக்கு போய் ரீச் ஆகுறாங்க. கோபர்கான்லயே அவங்களுக்கு நைட்டு 12 மணி ஆகுது. சோ 12 மணிக்கு மேல எப்படி போறதுன்னு தெரியல. இவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு பயம், பெரியவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, இவங்களுடைய சித்தி வந்து அப்போ ஒரு சின்ன வயசா, அதாவது வயசு பொண்ணா இருந்திருக்காங்க அவங்க. சோ வயசு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கோம், இப்படி நடுராத்திரில நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பயந்துட்டாங்களாம். என்ன பண்றது, எங்க போறது, எப்படி போக வழி தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு அந்த காலத்து ஆட்டோ ரிக்ஷா மாதிரி ஒரு வண்டி, அந்த மாதிரி ஒரு வண்டிய வந்து எடுத்துட்டு ஒரு வயசானவர் வந்திருக்காரு. ஒயிட் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் பேண்ட் இத போட்டுட்டு இவங்களுடைய தாத்தா, ரோஷினியுடைய தாத்தாவை பார்த்து கேட்டிருக்காங்க, எங்க போகணும் நீங்க அப்படின்னு. அப்ப அவரு ரோஷினியுடைய தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஷீரடிக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ ரோஷினியுடைய தாத்தாவுக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாதான், தெலுங்கு தான் தெரியும், தெலுங்கு தமிழ் இதெல்லாம் தான் தெரியும். பட் அவர் என்ன கேக்குறாருங்கறத புரிஞ்சுகிட்டு இவர் பதிலுக்கு ஷீரடி போகணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உடனே அவரு, வண்டியில ஏறுங்க, நான் உங்களை கொண்டு போய் ஷீரடியில டிராப் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப
அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்பாடா யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க, உதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ரிக்ஷால முன்னாடி அந்த வயசானவருக்கு பக்கத்துலதான் அவங்களுடைய சித்தி பொண்ணு உட்கார்ந்துகிட்டாங்களாம். அப்ப அவங்க அங்க உட்காரும் போது இவங்களுடைய பாட்டி, ரோஷினியுடைய பாட்டி வந்து என்ன சொல்லிருக்காங்க, வண்டியில ஏறும்போது சொன்னாங்களாம், பாத்துமா நீ வந்து ஓரத்துல உட்கார்ந்துருக்க, ஜாக்கிரதையா உட்காரு அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த ஆட்டோ ஓட்டுறவர் என்ன சொன்னாரா, கவலைப்படாதீங்க, உங்க பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் ஆகாது, அவ பத்திரமா தான் இருப்பா அப்படின்னு அவர் வந்து சொன்னாரா. சரி, இனி இவங்க வந்து ஏறிட்டாங்க வண்டியில ஏறி. கிட்டத்தட்ட 2 மணி போல அவங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஓகேங்களா, போய் ரீச் ஆக அப்பவே வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு அப்பெல்லாம். சோ இப்பெல்லாம் சீக்கிரம் போயிடலாம் கோபர்கான்ல இருந்து. சோ அந்த அப்பா வந்து அவங்க ரீச் ஆயிருக்காங்க. ஷீரடிய ரீச் ஆனோடனே இவங்களுடைய தாத்தா அந்த கடக்க சாரி அந்த ரிக்ஷாக்காரர் கிட்ட என்ன சொன்னாரா, டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம டீ சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா, ஓ தாராளமா சாப்பிடலாமே, டீ சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்சிட்டு இவர் வந்து டீ சொல்ல போனாரா இல்ல எங்க போனாருன்னு தெரியல. அவர் வந்து ஃபேமிலி கூட இவங்களுடைய இவருடைய அந்த ஃபேமிலி கூட தான் அவர் வந்து இருந்திருக்கா, நின்னுகிட்டு இருந்தாரா. நின்னுகிட்டு இருக்கவே சட்டுன்னு 1 நிமிஷத்துல அப்படியே காணாம போயிட்டாராம். எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சாம். இப்ப ஜஸ்ட் கண்ணு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தவரு எப்படி திடீர்னு காணாம போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே அவங்கள தேட ஆரம்பிச்சிட்டாங்களே. அட, இங்க நின்னுகிட்டு இருந்த மனுஷனும் வண்டியும் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்களா. அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியலையா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் அவருடைய தாத்தா வந்து போய் கேட்டிருக்காங்க, இங்க வெள்ள ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு வண்டியோட ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தாருல, அவர் எங்க போனாரு, அவரை பாத்தீங்களா நீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க எல்லாரும் வந்து இங்க அப்படி ட்ரெஸ் போட்டு இங்க யாருமே வரலையே, உங்க கூட இங்க எந்த வண்டியும் வரலையே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கேத்து இவங்களுக்கு உண்மையா அதிர்ச்சியா இருந்ததாம். சரி, அப்படிதான் போயிருந்தாலும் இங்கதான் எங்காவது போயிருந்தாரு, வண்டியிலதான் அவர் ஓட்டிட்டு போயிருந்தாலும் 1 நிமிஷ தூரத்துல எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும், இங்கதானே எங்காவது இருக்கணும், அப்புறம் வேற எங்க போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபேமிலியா எல்லா பக்கமும் தேடிருக்காங்க. தேடினாலும் எங்கேயுமே அவர் காணலையா. 1 நிமிஷத்துல ஒரு ஜஸ்ட் 1 நிமிஷம் கண்ணு முன்னாடி அவங்க வந்து அவர் அவங்களுடைய கண்ணு முன்னாடியே இருக்கவே எப்படி இப்படி மாயமா போனாரு, எப்படி காணாம போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். சோ அப்ப அந்த சமயத்துல வந்து 94-95 வந்து இவங்களுக்கு பாபாவுடைய லீலைகள் இதெல்லாம் வந்து பாபா தான், பாபாவுடைய லீலைகள் தான், இது பாபாவுடைய அற்புதம் தான் அப்படிங்கறது வந்து அப்ப அவங்க ரியலைஸ் பண்ணலையாம். ரியலைஸ் பண்ணல, அப்ப அவங்களுக்கு அது புரியல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் ஷீரடிக்கு போயிருக்காங்க. பட் எப்ப பாபா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரோ, பாபா வந்து நிறைய இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் பண்றாரு, இந்த மாதிரி எல்லாம் அற்புதங்களை எல்லாம் நிறைய நடத்துறாரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்க படிக்க படிக்க பாக்க பாக்கதான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்துல நம்ம போகும்போது நம்மளை தேடி வந்தது பாபா தான், சாக்ஷாத் பாபா தான். ஏன்னா அவர் வந்து ஒரு வயசானவரா, வயசானவர் வெள்ள பேண்ட் வெள்ள சட்டையும் போட்டிருந்தாரா. அந்த வயசானவர் வந்து 1 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க்கா இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு 94-95 வந்து நடந்திருக்கு. அவங்க முதல் தடவை ஷீரடிக்கு போகும் போதே பாபாவே தேடி வந்து வண்டி எடுத்துட்டு வந்து இவரை பிக்கப் பண்ணி கொண்டு போய் டிராப் பண்ணி சேஃப்டியா டிராப் பண்ணிட்டு அப்படியே மாயமா போனாரு. அப்படி ஒரு ஒரு சம்பவம், அப்படி ஒரு அழகான சூப்பரான ஒரு மிராக்கிள் வந்து எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு அந்த காலத்திலேயே நடந்திருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா எங்கூட ஷேர் பண்ணாங்க. அந்த இமெயில நான் உங்களுக்கு இதுல அட்டாச் பண்றேன். ஏன்னா சிலருக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா, இப்படி கூட நடக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதனாலயே நான் அதை வந்து உங்க கூட இதுல அட்டாச் பண்றேன், பாருங்க. அத வந்து அவங்க சந்தோஷமா சொன்னாங்க. அது வந்து அவங்க இது உங்க யூடியூப் சேனல்ல சொல்லுங்க சிஸ்டர், முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலி இதை பார்க்கும்போது அப்படியே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா எப்படிடா ஒரு 94-95 அப்படிங்கிற போது 1918 பாபா சமாதி ஆனாரு,
அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடியும் அவர் உயிர் வாழும் போதும் நிறைய லீலைகளை அற்புதங்களை வந்து அவர் நிறைய செஞ்சிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி அற்புதங்களை பண்றாரு, நிறைய லீலைகள் பண்றாரு, நிறைய கருணை வாய்ந்தவர், அவர் போய் பார்த்தா கஷ்டம் தீரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த காலத்துல காத்து வாக்குல, அதாவது வாய் வழியாகவும் செவி வழியாகவும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆயிருக்கு. அது வந்து காத்து வாக்குல அந்த செய்திகள் போய் சேர சேர எத்தனை பேருக்கு அது சேர்ந்திருக்குதோ அத்தனை பேரும் கிளம்பி மாட்டு வண்டி பிடிச்சோ இல்ல ஏதோ குதிரை வண்டியோ ஏதோ ஒரு வண்டியை பூட்டி அப்பவே வந்து ஷீர்டியை நோக்கி தேடி வருவாங்களாம், பாபாவை தேடி வருவாங்களாம், அவங்களுடைய குறைகளை சொல்லவும் அவங்களுடைய பிரச்சனைகள் தீரவும், அவரை ஒரு தடவையாவது நேர்ல நம்ம பாத்துடணும் அப்படிங்கிற ஆசையோடவும் நம்பிக்கையோடவும் நிறைய பேர் அப்பவே வந்து பாபாவை வந்து பாப்பாங்களாம். இருக்க ஷீர்டியில அவர் வாழும் போதே ரொம்ப பிரபலம், முதல்ல ஷீர்டி அளவுல அவர் பிரபலமா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஏரியா அந்த சுத்து வட்டாரத்துல ஃபுல்லா அவர் வந்து ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சாரு அப்படிங்கறதுதான் நம்ம வந்து இது வரைக்கும் படிச்சது இல்லைங்களா. சோ 1918 அவர் சமாதி ஆனாலும் சமாதி ஆனதுக்கு அப்புறமும் அவர் வந்து 94-95 அவ்வளவு ஏன் இப்ப 2000 கூட நமக்கு எவ்வளவு லீலைகளை நம்ம கேள்விப்படுறோம். பாபா வந்து ஒரு கடல் மாதிரி, அவருடைய லீலைகளை நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், போய் ஒரு எல்லையே இல்ல, ஒரு முடிவே இல்ல, எங்க இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் அவர் சொல்றது வந்து சாதாரணம் போய் கிடையாது. அதாவது நான் வந்து சமாதி ஆனாலும் நான் சமாதி ஆயிட்டேன், நான் சத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இன்னமும் உயிரோட தான் இருக்கேன், சமாதியில் நான் இருந்தாலும் என்னுடைய எலும்புகள் என் தசைகள் எல்லாமே இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க பாருங்க. உண்மையா சொல்லணும்னா பாபா வந்து வாழும் போதே இருந்து அவர் செஞ்ச லீலைகளை விட அவர் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய சமாதிக்கு அப்புறம் தான் அவர் இன்னும் ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்ப நடந்த லீலைகளை காட்டிலும் அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய லீலைகள் வந்து நிறைய அற்புதங்கள் வந்து நமக்கு நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், நமக்கு வந்து நிறைய தெரிய வருது, தெரிய வருது, நம்ம நிறைய அனுபவிக்கிறோம் இல்லையா, அவரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அந்த அளவுக்கு பாபாவுக்கு வந்து அந்த ஒரு சக்தி இருக்கு. சோ அவர் சமாதி ஆயிட்டாரு, அவர் மறைஞ்சிட்டாரு, அதனால நமக்கு வந்து எதுவும் இல்ல, இவருக்கு எப்படி காது கேக்கும், இவர் எப்படி வேலை செய்வார், இவருக்கு எப்படி தெரிய வரும், நம்ம சொன்னாதானே தெரியும், இவரை எப்படி கும்பிடுறது என்ன அப்படிங்கறது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை தவிர எஸ் இவர் வந்து கேக்குது அப்படிங்கறது வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மனசுல நினைக்கிற வேண்டுதல்கள், நம்ம பேசுறது, நம்ம கேக்குறது, நம்ம எல்லாத்துக்கும் அவருக்கு அவர் சரியா நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நடக்கும் போதுதான் நமக்கு தனித்தனியா அவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. சோ எந்த அளவுக்கு பாபாவுக்கு சக்தி இருந்தா இத வந்து அவர் தொடர்ந்து இத்தனை கோடி பக்தர்களுக்கு நடுவுல இத்தனை பேரையும் ஒவ்வொருத்தர் தனித்தனியா தனித்தனியா கவனிச்சு அவங்களுடைய மனசை படிச்சு அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு யாருக்கு என்ன வேணும் எந்த நேரத்துல என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு இப்படின்னு எப்படி இவரால் இதெல்லாம் செய்ய முடியுது அப்படிங்கறதா எப்பயுமே எனக்கு இருக்கிற கேள்வி. எப்படி இவரால் முடியுது, இது எப்படி இவரால் முடியுது அப்படிங்கறதா எனக்கு ஒண்ணு நடந்ததுன்னா அது நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறத காட்டிலும் இவர்னால இது எப்படி முடியுது அப்படின்னு தான் நான் வந்து எப்பயுமே யோசிப்பேன். என்ன மாதிரியே நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ, ரோஷினியோடைய மிராக்கல், அதாவது அவங்க அம்மா அப்பாவுடைய மிராக்கல் எப்படி இருந்துச்சு, சூப்பரா இருந்ததுல, செம கூஸ்பம்ஸ் ஆன ஒரு மிராக்கல், உண்மையா பயங்கர ஸ்டன்னிங்கா இருந்தது, இதை கேட்கவே படிக்கவே எனக்கு சூப்பரான ஒரு அற்புதம், அத ரொம்ப சந்தோஷமா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவம் இருக்கு அப்படின்னா என் கூட உங்க இமெயில PRITHIMOTO@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடியில ஷேர் பண்ணுங்க. பாபாவை நம்புங்க, துன்பமோ இன்பமோ எதுவா இருந்தாலும் எல்லாத்திலயுமே நம்ம கூட நம்மளுடைய சாய், நம்ம பாபா, நம்ம அப்பா நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்தடுத்து உங்களுடைய நாட்களை கடந்து செல்லுங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும், பயப்பட வேண்டாம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.